மதுரை மருத்துவக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சிகள். மாணவர்கள் சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி ஏற்றதாக கூறப்படும் சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார் வணக்கம், இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் கேமா. மதுரை மருத்துவக் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவ வரவேற்பு நிகழ்ச்சியில சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி ஏற்றதால் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. மதுரை மருத்துவக் கல்லூரியில முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியானது நேற்று மருத்துவக் கல்லூரியின் உள் புதிய கட்டிடத்தில் வைத்து நடைபெற்றது. இந்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில அமைச்சர்கள் பி டி பழனிவேல் தியாகராஜன் மற்றும் மூர்த்தி, மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரத்னவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், பூமிநாதன் உள்ளிட்டோர்களும், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவியர், அவர்களுடைய பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில முதலாம் ஆண்டு மாணவர்கள் உறுதிமொழி ஏற்பு வாசித்தனர். அதுல ஆங்கிலத்தில் உறுதிமொழிப்பு ஏற்றதில் சமஸ்கிருத வாக்கியங்கள் அடங்கிய உறுதிமொழி ஏற்றதாக ஒரு சர்ச்சை எழுந்தது. இதை கேட்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அப்போதே கல்லூரி முதல்விடம் இது குறித்து கேட்டு கோபமடைந்ததாகவும் தகவல் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மருத்துவக் கல்லூரி இயக்குநரகம் மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரத்னவேலிடம் கேட்டபோது சமஸ்கிருதத்தில் உறுதிமொழி ஏற்பது தொடர்பாக நாம் விளக்கம் கேட்டதற்கு அவர், அதாவது இந்த பள்ளி அந்த கல்லூரி மாணவ தலைவன் என்பவர் வந்து அவர் என்எம்சி என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் உள்ள உறுதிமொழி படிவத்தை அப்படியே பதிவிறக்கம் செய்து அவர் வாசித்ததாகவும், அதற்கு முன்பு அவர் கல்லூரி பேராசிரியரிடமோ அல்லது கல்லூரி முதல்வரிடமோ அவர் இதை காட்டி விளக்கம் கேட்டு எப்படி வாசிக்கலாம் என கேட்டால் கண்டிப்பாக இது போல் தவறு நடந்திருக்காது, அவர் இது எதையும் கேட்காமல் தன்னிச்சையாக பதவி இறக்கம் செய்து அது பதிவிறக்கம் செய்து அவர் உறுதிமொழி படிவம் எடுத்து அதை உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார் என்பது அவர் விளக்கமும் கொடுத்திருக்கிறார். இந்த சமஸ்கிருத வார்த்தை அடங்கிய உறுதிமொழி சர்ச்சை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹேமா, தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.